கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இந்த ஆல்டர் ஆரம்பித்த முதல் நாளில் இருந்து கர்த்தருடைய கிருபையினால நாங்கள் குடும்பமாக இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால இந்த இடத்துல வந்த பிறகு, இந்த ஊழியங்களில் கலந்து கொண்ட பிறகு, கர்த்தர் என் குடும்பத்தில் அபரிதமான ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். நிறைய என் ஃபேமிலியில் நிறைய காரியங்களை நாங்கள் இழந்திருந்தோம். அநேக வருஷங்களுக்கு முன்பதாக இழந்து போன அநேக காரியங்களை கர்த்தர் திரும்ப கொடுத்தார். இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு மாதமும் நாங்கள் அந்த ரிவைவல் மீட்டிங் அன்னைக்கு வந்து ஒவ்வொரு முதல் சனிக்கிழமையும் ப்ரேயர் பண்ணிவிட்டு பிரதர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போவோம். நவீன் ப்ரேயர் பண்ணி எங்களை அனுப்புவார். அந்த ஆண்டருடைய வார்த்தைகளை சொல்லி எங்களை பிளஸ் பண்ணி அனுப்புவாங்க. அந்த மாதத்தில் மகன் மூலமாக கர்த்தர் என்ன பேசினாரோ அதே காரியத்தை கர்த்தர் அந்த மாதத்துலேயே எங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறார். இந்த வருஷத்தில் நீங்கள் கார் வாங்குவீங்கன்னு சொல்லி வருஷம் தொடக்கத்தில் மகன் மூலமாய் கர்த்தர் பேசினார். அதே போல கர்த்தர் எங்களுக்கு ஒரு புதிய கார் வாங்க கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, அநேக எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னுடைய ரெண்டு வாலிப பிள்ளைகள் ரெண்டு பேரும் இந்த இடத்துல வருவாங்க. ரெண்டு பேருக்கும் தம்பி ரெண்டு பேரும் ஜாஷ்வா பிரவீனும் நவீனும் சொல்கிற ஒவ்வொரு ஆலோசனைகளையும் கேட்டு நடப்பாங்க. அவருடைய வாழ்க்கையில் அநேக வெற்றிகளை காண கர்த்தர் கிருபை செய்தார். பெரியவனுடைய வாழ்க்கையில் வேலை ஸ்தலத்தில் ஒரு நல்ல உயர்வை கர்த்தர் கட்டளையிட்டார். சின்னவனுக்கு அவன் விரும்பின காலேஜில் இடம் கிடைக்கும்படியா இங்கே எல்லா வாலிப பிள்ளைகளும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அவனுக்கு அதே காலேஜில் இடம் கிடைக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். என் கணவருடைய பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதித்தார். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஊழியத்தின் பாதையில் நல்ல அதிகமான இடங்களுக்கு கடந்து செல்ல இந்த இடத்துல வந்து ஜெபிக்க அநேக சகோதரிகளோடு கூட ஜெபிக்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். இழந்து போன எல்லாவற்றையும் இந்த ஒரு வருஷத்தில் கர்த்தர் திருப்பி கிடைக்க செய்தார். இந்த ஆல்டர்ல வந்து முழங்கால் படியிட்டு ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் கர்த்தர் வாழ்க்கையில் பதில் கொடுத்திருக்கிறார். பதில் கொடுத்து கொண்டு வருகிறார். இனியும் அப்படியே செய்வார். இங்கு வர்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பார். ஸோ என் பேர் பிரியங்கர். நான் இந்த ஆல்டருக்கு வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்திருந்தேன். ஆக்சுவலாக அப்போது இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐ வாஸ் டோட்லி அவே ஃப்ரம் காட். அண்ட் எனக்கு வந்து கடவுள் வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் ஜுவானா ஷீ டோல் மீ டு கம் ஹியர் த்ரூ திஸ் பிரேக் த்ரூ மீட்டிங். ஸோ நான் 1 இயர் நான் ஐ வாஸ் டோட்லி அவே ஃப்ரம் காட். அந்த மினிட் வந்து என்னன்னு தோணுச்சுன்னு தெரில. ஐ வாஸ் இன் டு ஏசிஏ சர்ச். நான் இந்த சர்ச்சுக்கு வந்தேன். வந்த அன்னைக்கு திலீப் பிரதர் வந்திருந்தார். ஸோ அப்போது எனக்கு பயங்கரமான இங்கே ஒரு அனாயிட்டிங் இருந்துச்சு. அந்த அனாயிட்டிங் இருக்கும் போது ஐ ரிசீவ் தி ஃபயர் ஆஃப் காட். என்னால் ஏந்திரிக்க முடியல. கிட்ட 15 மினிட்ஸ் என்கிட்ட என்னால் ஏந்திரிக்க முடியல. ஒரு ஒரு இயர்ஸில் என்னோடய ஃபயர் எனக்கு வந்து எரியற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ ஐ ஆஸ்ட், எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. அப்போது ரிசீவ் பண்ணும் போது கூட எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. அப்போ நான் விழுந்திருந்தேன். என்னோட பாடி ஃபுல்லாக ஸ்வெட் ஆகுது. இங்கே ஃபுல் ஏசியும் இருக்குது. ஐ வாஸ் ஆஸ்கிங் ஹிம் என்ன, வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் மை பாடி, வாட் ஆம் ஐ ஃபீலிங். தென் ஹி செட் தட் இட் இஸ் தி ஃபயர் ஆஃப் காட். அண்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து பிரதர் இமானுவல் வந்திருந்தார். ஐ அட் த சேம் டே நான் வந்து நான் விஷன் பார்த்தேன். இட் இஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு விஷன். நான் ஒரு நான் ப்ரே பண்ணேன் இந்த மாதிரி எனக்கு இந்த விஷன் கிடச்சிதுன்னா ஐ வாண்டட் டு சீ மோ விஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணியிருந்தேன். அப்போது வந்து பிரதர் இமானுவல் வந்திருந்தார். ஐ கேம் அண்ட் ஜஸ்ட் சாட் டவுன். நான் இங்கே தான் உட்காந்துருந்தேன். அப்போது இங்கே ஒரு யங் மேன் வந்து ஒரு விஷன் பார்த்துட்டே இருக்கான். ஜஸ்ட் கம் அவுட் அப்படின்னு சொன்னார். ஸோ வென் ஹி ப்ரேட் ஃபார் மீ ஐ ஹீ செட் தட் யூ வில் ஸ்டார்ட் டு ரிசீவ் மோ விஷன்ஸ்னு சொல்லிட்டு. ஐ ஹவ் க்ரோன் இயர் மோஸ்ட் ஸ்பிரிச்சுவலி. நான் அது வந்து ஐ கேன் டெல் யூ தட் இங்கே வந்து வந்து நான் லாட்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் ஐ குட் ஃபீல் தட். All glory to God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னையும் கூட இங்கே ஒரு பெரிய ஜீவனில் சாட்சியாக நிறுத்திருக்கிறதுக்காக என் தேவனுக்கு நான் மகிமைப்படுத்துகிறேன். இந்த இடத்துல இப்படி நாங்கள் ரெட்டேரி பகுதியில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனாலும் இப்படி ஆல்டரில் இங்கே ஒரு இடத்துல ஆல்டரில் இப்படி ஜெபிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. என்னோட மகனோட வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு 2 வருஷமாக வேலை இல்லாதபடி அவன் ரொம்ப விரக்தியாக இருந்தான். நான் ஆண்டவரை தேடுன்னு சொல்லும் போதெல்லாம் தேடுறேன்னு சொல்லுவான். ஆனால் கர்த்தர் அவன் தேடாத வருவான் போவான் ப்ரேயருக்கு. கர்த்தருக்குள்ளே அவனுக்கு ஒரு எந்த இதுவும் இல்லாத இருந்தது. ஒரு நாள் ரொம்ப அவன் நான் மாலத்தீவுக்கு அனுப்புறதுக்காக நாங்கள் ரெடி பண்ணி பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டோம். அதனால் அவன் நான் இருக்கவே மாட்டேன் இனிமேல் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப என்னட்ட பயமுறுத்திக்கிட்டே இருந்தான். அடுத்த நாள் நாங்கள் வந்து எங்கள் மகன் இங்கே வந்து ஜெபிக்க வருவாங்க. அப்போ தம்பியே தெரியும் அவங்களுக்கு. அதனால் நான் ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேங்க்கா ஜெபம் பண்ணுவாங்க அந்த பிரதர் தம்பியை கூட்டு போவோன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. கர்த்தர் ஒரு நோக்கம் நேற்று தம்பி சொன்ன மாதிரி இந்த ஆற்றில் கால் வச்சவங்கள கர்த்தர் வந்து உயர்த்தினதாக தான் இப்போ இது வரைக்கும் 1 வருஷமாக நம்ம பார்க்குறோம். அதுபோல் என் மகனை கூட்டிகிட்டு நானும் இங்கே நானும் என் மகனும் எங்கள் அண்ணியார் 3 பேரும் இந்த இடத்துல வந்து நாங்கள் வரும்போது
உள்ள வந்து ஜெபமனா தம்பி கேட்டாங்க இந்த தம்பி என்ன வேலை இன்ஜினியரா வேலை அப்படினாங்க இல்ல இல்ல பிரதர் ஏசி மெக்கானிக் தான் அவன் ஆனா 2 வருஷமா வேலையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இவன குறிச்சனுக்கு ரொம்ப பாரமா இருக்கு அப்படினு சொன்னேன் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க ஆண்டி கர்த்தர் இவனுக்கு ஒரு நோக்கம் வச்சிருக்காரு இவன் சூட் கேஸ் எடுத்துட்டு வெளியூர் போறத நான் பாக்குறேன் அப்படினாங்க எங்களுக்கு ஒரே தான் என்னடா நம்ம ஊருக்கே போக முடியாத சூழ்நிலையில இருக்கோம் தம்பி இப்படி சொல்றாங்க அப்புறம் உடனே ஜோமனாங்க பையனுக்காக அவன் உண்மையில பாருங்க அந்த நாளில அவன் மனப்பூர்வமா கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டான் அந்த நாள்ல இருந்து ஒரு 2 மாசம் இங்க வந்துகிட்டே இருந்தான் அப்புறம் 3 நாள் ஒரு பிரேயர் நடந்துச்சு அப்ப அந்த பிரதர் சொன்னாங்க நீ இப்படி பிரேயருக்கு வர்றது நல்லதான் தம்பி ஆனாலும் உன் வாலிப நாட்கள் நீ வேலை பார்க்கணும் இப்படி இருக்க கூடாது எந்த வேலை கிடைச்சாலும் நீ போயிரு அப்படின்னாங்க சரின்னு அவன் சொல்லிட்டு ஒரு ஏசி கம்பெனிக்கு போறதுக்கா டீனர்ல அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கி ஒரு 10 நாள் போயிட்டான் 10 நாள் தான் போயிருந்தான் அப்ப திடீர்னு கத்தார்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஒரு ஃபார்ம் கொடுத்துருந்தோம் அவர்கிட்ட ஆண்டவர் பேசினாராம் இது மாதிரி இவனுக்கு ஒரு வேலை கூட அந்த ஃபார்ம் எடுத்து நீ பாரு அப்படின்னு ஒரு 3 நாள் தான் நாங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் கர்த்தர் அவனை இங்கேருந்து தூர தேசத்துக்கு கொண்டு போனார் ஆனால் அவன் இங்கேருந்து போகும்போது முழுமையாக கர்த்தருக்குள்ளே தன்னை அர்ப்பணித்தான் என் நேரமும் இங்கே ஆல்டருக்கு தான் ஒடியாந்துருவான் ஜெபிப்பான் வருவான் தம்பியோட பேசுவான் ஆனால் தம்பி அந்த நேரம் துபாய்க்கு ஊழியத்துக்கு போயிட்டாங்க ஒரு 4 முழுசும் ஃபோன் அடிச்சு அடிச்சு அவன் பார்த்து அப்புறம் கடைசியா அண்ணே இது மாதிரி எனக்கு வேலை கிடைச்சிச்சு அப்படின்னாங்க கர்த்தர் அப்படியா வாலிப மகனை அவனோட வாழ்க்கையை அப்படியே திருப்பி யோசேப்போடு கர்த்தர் இருந்தது போல மகனோடு கூட இருந்து இந்த இடத்துல அருமையான தம்பி ஜெபம் பண்ணி அவனை நல்ல வழி கொண்டு வந்து கர்த்தர் இந்த நாட்கள் தூர தேசத்துல வேலையை கொடுத்து மேன்மையாய் வைத்திருக்கிறதுக்காகவும் என் தேவனுக்கு கொடான கொடி சோத்திரம் இந்த இடத்துல அநேக வாலிப பிள்ளைகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் கர்த்தர் எல்லா பிள்ளைகளையும் மாற்றி கொடுத்திருக்கிறார் அதற்காக என் தேவனோட நாமத்திற்கு மகிமை உண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டு 13 வருஷம் ஆனால் எனக்கு வந்து அந்நிய பாஷை பேசணுன்ற ரொம்ப வாஞ்சையோடு அவளோட இருந்து ஆண்டவர்கிட்ட ஜபிச்சு கேட்டுட்டு இருந்தோம் இங்கே ஆல்டருக்கு வந்தப்போ ஃபஸ்ட்டு 3 days ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்தது அதுக்கு வரும்போதும் வந்து எனக்கு அந்நிய பாஷை பேசணுன்ற அவளோட ஆண்டவர்கிட்ட ஜபிச்சுட்டு வந்திருந்தேன் அதே போல் 3rd day ஃபாஸ்டிங் ப்ரேயர் அப்போ ஆண்டவர் வந்து அந்த அந்நிய பாஷை அபிஷேகத்தை கொடுத்தாங்க அதுக்கப்புறமா இந்த 21 days ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்தது அதில் கலந்துக்கும் போது ஆண்டவர் வந்து இன்னும் நல்ல அபிஷேகம் நிறைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி நம்ம இருக்கணும் சொல்லி அநேக இவங்க மூலமாக நிறைய கற்றுக்கும் போது லாஸ்ட்டாக ஆண்டவர் வந்து எனக்கு நல்ல ஒரு 1 hour மேலே அந்நிய பாஷை வந்து பேசக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கொடுத்தாரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் நல்லா எப்படி இருக்கணும் எப்படி முன்னேறணுன்றது இங்கே வந்ததுக்கப்புறம் நான் கற்றுட்டேன் இந்த 2 times ஃபாஸ்டிங் ப்ரேயர் 21 days நடந்தது அதில் 2nd time நான் கலந்துக்கும் போது இன்னும் அபிஷேகங்கள் ஆண்டவர் வந்து எனக்கு கொடுத்தாங்க வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் இருந்தால் ஆண்டவர் அது எல்லாத்தையும் எப்படி மேற்கொள்ளணும் ஜபத்தில் தான் மற்றவங்களுக்கும் வந்து யாராவது கஷ்டம் சொல்லும்போது அவங்களுக்கும் வந்து எப்படி ஜபிக்கணும் ஜபத்தை பற்றி பேசுறதுக்கு ஆண்டவர் எந்த என்ன பலப்படுத்தி வழிநடத்துக்கு அதுக்காக நன்றி சத்ரே ப்ரைஸ் தி லார்ட் இந்த ஆல்டர் ஆரம்பித்த பிறகு ஜான் மந்த் 21 days ஃபாஸ்டிங் ப்ரேயர் நான் ஆரம்பித்தாங்க அதில் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ரசிக்கப்பட்டு 21 days கண்டினியூஸாக நான் ஃபாஸ்டிங் எடுத்தது அதுதான் என்னால் எதுவுமே ஃபாஸ்டிங் எடுக்க முடியாது ஏன்னா பிகாஸ் ஐ வாஸ் டயபெட்டிக் அண்ட் ஆல்சோ ஐ வாஸ் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டஸ் பேஷண்ட் அப்படின்னா என்னென்னா டயபெட்டிஸ் லெவல்லாம் வந்து 566 அண்ட் அபவ் இருந்துச்சு டாக்டர் வந்து நீங்கள் வேலைக்கெலாம் போகக்கூடாது வீட்டில் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடு பிகாஸ் எப்போ வேணால் உனக்கு மயக்கம் வரலாம் ஏதாவது ஆகலாம் அப்படின்ட்டு அண்ட் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டஸில் நான் கையெல்லாம் தூக்கக்கூட முடியாது நான் ட்ரெஸ்லாம் கூட போட முடியாது வித் மை ஹஸ்பண்ட்ஸ் ஹெல்ப் தான் வந்து நான் என்னோடய இன்னர் கார்மெண்ட்ஸ் கூட நான் போட முடிகிற நிலமையில் இருந்தேன் ஈவன் தோ ஐ எம் எ ஃபிசியோதெரபிஸ்ட் ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வைத்தியத்தையும் நான் ட்ரை பண்ணிட்டேன் எதுவுமே அதில் மருந்தே கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன ஆண்டவரே இவ்வளோ படிக்க வச்சு இவ்வளோ தெரிஞ்சும் நிறைய மெடிக்கல் ஃபீல்ட்ஸில் ஃப்ரெண்டு இருந்தோம் ஆண்டவரே எனக்கு ஒரு தீர்வு கூட இல்லையா அப்படின்லாம் நான் அழுது ஜபிச்சிருக்கேன் அப்போ வந்து ஆக்சுவலாக தேங்க்ஸ் கிவிங் 2015 அப்போது தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்கில் பிரதர் சுஜய் வந்து சாட்சி கொடுத்தாரு அவர் வந்து அந்த வருஷம் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலே போகலை அப்படின்னு சாட்சி கொடுத்தாரு எனக்கு அது வந்து ஊர்த்திட்டே இருந்துச்சு ஏன்னா ஆண்டவரே நீ பாரபட்சமே பார்க்க மாட்டியே அப்படி ஒரு பிரதர் ஆசீர் வச்சுருக்கும் போது எனக்கு இன்சுலின் இன்ஜெக்ஷன் 2 times எடுக்கணும் 20 days ஒன்ஸ் பென்சிலின் இன்ஜெக்ஷன் எடுக்கணும் இவ்வளோ மருந்து மாத்திரையிலேயே என்னை வாழ வைக்கிறியே ஏன் இப்படி இருக்கு எனக்கும் நீங்கள் இந்த மாதிரி சுகம் கொடுக்க மாட்டிங்களா நானும் வந்து ஹாஸ்பிட்டலே போகக்கூடாது அப்படிலாம் ஜபிச்சிட்ருந்தேன் இன்ஃபேக்ட் அங்கிள் ஜோசப் நவீனோட அப்பாவுக்கு க
கை ஃப்ராக்சர் ஆகி நான் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன். நான் அவருக்கு ரெண்டு பேட் வேக்சின் போட்டுட்டு நான் ஒரு பேட் வேக்சின் போட்டுக்குவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ வலிக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணால் கூட. ஸோ ரொம்ப கடினமான பாதை. அந்த மருந்து மாத்திரையே இல்லாத இதுதான் உன் லைஃப் லாங். இது இது சாப்பிடணும், இத்தனை வருஷம் இருப்ப, ஸ்கின் எஃபெக்ட் ஆகும், ஜாயின்ஸ் எஃபெக்ட் ஆகும், ஹார்ட் ஃபெயிலியர் வரும், நீ இறந்து போயிடுவே. இதுதான் டாக்டர் கொடுத்த ஃப்ளோ சார்ட். இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுவேன்? ஒரு குழந்தை வச்சுருக்கேன், பொன் குழந்தை, ஆண்டவரே நான் எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல. சரி, நம்ம ஆண்டவர் மேலே மட்டும் நம்பிக்கை வச்சு ஜெபிப்போன்னு சொல்லிவிட்டு அந்த 21 days ஃபாஸ்டிங் எடுத்தேன். ஃபஸ்ட்டு டேவே எனக்கு தெரிஞ்சிச்சு நான் ஹீல் ஆகிட்டேன். ஏன்னா 6 o'clockக்குள்ளே என்னால் சாப்பிடாமலாம் இருக்கவே முடியாது, மயக்கம் வந்துடும், எங்கேனாவது விழுந்துருவேன். நான் எங்கே போனாலும் என் கையில் வந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு கொய்யாப்பழமாவது எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா மிட் மீல் சாப்பிட்லனா இன்சுலின் எடுத்துட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அந்த 21 days ஃபாஸ்ட்டும் நான் எதுவுமே சாப்பிடல. 6 o'clock வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிடாமல் ஆண்டவருக்காக ஜெபித்தேன். எனக்கு சுத்தமாக நான் ஹாஸ்பிட்டலே போகக்கூடாது, எனக்கு ஹீல் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அப்போது இங்கே ப்ரேயர் நடந்துச்சு. நான் வந்தேன், ப்ரேயருக்கும் லேட்டாக தான் வந்தேன் ஆஸ் யூஷுவல். வந்துட்டு எனக்கு இருந்த கொஞ்சம் விசுவாசத்தில் ஆண்டவர் எதுக்கோ ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு கேன்சர் ஹீல் ஆகணும், எய்ட்ஸ் ஹீல் ஆகணும், யாராவது ஆர்த்ரைட்டிஸ்க்கு ஜெபிக்க மாட்டாங்களான்னு ஒரு ஒரு ப்ரேயருக்கும் நான் போய் ஜெபிக்கிறது உண்டு. அந்த டைமில் திடீர்னு ஆர்த்ரைட்டிஸ்க்காக ஜெபிச்சாங்க, நான் வந்தேன். அப்போ கூட ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு நீங்கள் ஜெபிக்கலையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிகிட்டே தான் வந்தேன். வந்துட்டு எனக்கு ஆண்டவர் எனக்குள்ளே கிரியை செஞ்சது எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. 3 வருஷமாக என் கையை நான் தூக்கவே முடியாது. ஆனால் அண்ணிலேருந்து இன்னி வரைக்கும் நான் கையை தூக்கி தான் ஜெபிக்கிறேன். எனக்கு ஆண்டவர் அற்புதமாக ஹீலிங் பண்ணார். 21 days ஃபாஸ்டிங்க்கு அப்புறம் நான் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தேன், சுகர் டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தேன், எதுவுமே எனக்கு இல்லை, சுகர் கூட இல்லை. ஐம் லைக் ஃப்ரீ ஃப்ரம், டோட்டலி ஃப்ரீ ஃப்ரம் தட். பிஃபோர் தட் ப்ரேயர் வாட் வாஸ் யுவர் சுகர் லெவல்? 566. ஆஃப்டர் த ப்ரேயர் வாட் வாஸ் யுவர் சுகர் லெவல்? லெஸ் தென் 110, which is like no sugar. நல்ல கை தட்டுவோம் ஆண்டவருக்கு. ஜெபத்துக்கு முன்னாடி ஒரு ஜெபத்துக்கு முன்னாடி ஒரு சுகர் ரீடிங், ஜெபத்துக்கு அப்புறம் வேற சுகர் ரீடிங். ஆமென். நல்ல கை தட்டுற ஆண்டவருக்கு. கம் ஆன், கிவ் காட் எ பிக் கிளாப் ஆஃபரிங். ஆமென், ஆமென். Thank you. நான் என்ன சொல்ல வரேன்னா, உன்னை ஹீல் பண்ணுவேன் ஆண்டவர் வாக்கு கொடுத்தாலும் அதை நீங்கள் பிடிச்சி ஜெபிங்க. அவர் கொடுத்த எந்த வாக்குத்தத்துக்கும் வேலிடிட்டியே கிடையாது. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். என் வாழ்க்கையில் நிறைவேச்சுன்னா உங்கள் எல்லார் வாழ்க்கையிலும் கண்டிப்பாக நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நவீன் பிரதர் வந்து எல்லார் வீட்டுக்கும் வர்றது இன்வைட் பண்ணி வருவார், எங்கள் வீட்டுக்கும் அந்த மாதிரி இன்வைட் பண்ணி வந்திருக்கிறாரு. ஒரு தடவை நிறையா போராட்டங்கள், வீட்டில் நிறையா பிரச்சனைகள். எங்களுக்கு போராட்டங்கள் வந்து மனிதர்களோடு இல்லை, எல்லாம் வந்து யுத்தம் தான். ஸ்தோத்திரம், ஆண்டவர் தான் எங்களோட இருந்து எங்களை பலப்படுத்துகிறார். அந்த மாதிரி ஒரு போராட்டத்தில் ஒரு மாலை வேலையில் இருக்கும்போது எங்களை அறியாமல் திடீர்னு பிரதர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். நாங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணல, நாங்கள் கூப்பிடல, ஒன்றும் எங்கே இருக்கீங்கன்னா வீட்டில் தான் இருக்கேன்னு. எனக்கு தெரியல, உங்கள் வீட்டுக்கு நாங்கள் இப்போது வரணும் அப்படின்னாரு. பிரதர் கண்டிப்பாக வாங்க, 10 minutes நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அந்த ஒரு போராட்டத்தில் கரெக்டாக எல்லாத்தையும் சொன்னார். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவர் இவரை எங்கள் வீட்டுக்கு அந்த நேரத்தில் அனுப்பினார். ஸோ நிறையா ஒரு வெற்றி அந்த நேரத்தில் அங்கே ஜெபிக்கும் போது பிரதர் சொன்ன காரியமும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வீட்டுக்கு நேராக பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் உணர்ந்து எங்களுக்கு சொன்னார். இதெல்லாம் நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன், ஆண்டவருக்கே நான் நன்றியை செலுத்துகிறேன். இதேமாதிரி நிறையா போராட்டங்கள், சில விஷயங்கள் சொல்ல முடியாது. ஆனால் ஆல்டர் இங்கே வந்த பிறகு, பிரதர் கூட இருக்கிற பிறகு நிறைய வெற்றி. சிலதெல்லாம் ரொம்ப பயங்கரமான லெவலுக்கு போயிருக்கிறது. அது பிரதருக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். சில கட்டு உடையிறதெல்லாம் நான் சொன்னேன்னா அது வந்து டைம் பத்தாது, அந்த மாதிரிலாம் நடந்துருக்கிறது. ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவர் யுத்தம் செய்தார், அந்த பிசாசுகளை அப்படியே திருப்பி விட்டார். பிரதர் எப்பவுமே சொல்லுவார், ஒரு இடத்துக்கு போனேன் ஜெபித்தேன், சில இடத்துல பிசாசை வந்து எரித்து பாதாளத்தில் தள்ளுவோம், கட்டுவோம், சில இடத்துல திருப்புறேன் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு ரொம்ப பிடிச்ச வேர்டு அது. ஒரு இடத்துல திருப்பணும், அந்த திருப்பின நாங்கள் திருப்பில் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது திருப்பி அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய அந்த சைடு ஒரு பெரிய அடியை ஆண்டவர் கொடுத்தார். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து ஒரு 4 years முன்னாடி கொளத்தூரில் சொந்த வீடு வாங்கி வந்தேன். நான் வந்து சொந்த வீடு வாங்கினேன்னா அண்ணா நகர் முகப்பேரில் தான் வாங்கினேன்னு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாருக்கும் தெரியும். அங்கே தான்
வாங்கணும்னு. ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன கொண்டு வந்தார், ஏன் இந்த சைடு இந்த ஊருக்கு வந்தோன்னு அப்போ எனக்கு தெரியல. ஆல்டர் வந்த பிறகு தான் ஆண்டவர் சொன்னார், ஆல்டர் இங்கே வந்திருக்கு, முன்னாடி உன் இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். ஏன்னா ஆல்டருக்கு ஒரு குடும்பம் தேவை, நம்ம எல்லாம் ஒரு குடும்பம், வி ஆல் ஆர் ஒன் ஃபேமிலி. ஸோ அந்த ஆண்டவருக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன், வி ஆல் ஆர் பார்ட் ஆஃப் ஆல்டர். ஸோ நான் அது ஒரு ஒரு சந்தோஷமாக ஒரு பெருமையுடன் சொல்லுகிறேன். அதே மாதிரி வந்து இந்த 21 days ஃபாஸ்டிங்கு, நானும் அந்த 2 times 21 days ஃபாஸ்டிங் இருந்தேன். நம்புவீங்களா? நம்புங்க. ப்ரைஸ் தி லார்ட். ஏன் சொல்கிறேன்னா, எல்லாரும் இருக்கணும், 28 days இருக்கணும். ஜனவரியிலும் இருந்தேன் நான், இப்போதும் இருந்தேன், நான் நெக்ஸ்ட்டு இன்னும் சீக்கிரம் வைப்பார்னு நினைக்கிறேன். ஸோ நானும் அந்த ஃபாஸ்டிங்கில் இருந்து ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறார். நான் வந்து இந்த 21 days ஃபாஸ்டிங் இருக்கும்போது எப்படி இருக்க போகிறேன்னு நினச்சேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு அந்த பலத்தை தந்தார். கரெக்டாக அந்த 21 days முடித்து ஆண்டவருக்குள்ளே நான் பலன்படுவேன். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.